ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலழகிய ஐஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட் வந்து நான் முதல்வன் எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வேஸ் எழுதின ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட் ரிலீஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ அது எஸ்எஸ்சி ரயில்வேஸ் அவங்களுக்கானதாக இருந்துச்சு. ஸோ இப்போது பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து பேங்கிங்க்கு எப்போ வரும் பிரதர், என்ன என்ன ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் தாங்க வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் நீங்கள் இந்த ரன்னிங் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ வாட்ச் நெக்ஸ்ட் வாட்ச் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ இந்த செக்ஷனில் வந்து பாருங்கள். ஸோ பேங்கிங் ரிவைஸ்டு ஃபஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கும், நேற்று செப்டம்பர் 14 வந்து வந்திருக்குங்க. ஸோ நான் முதலும் ரெசிடென்ஷியல் கோச்சிங் ஃபார் பேங்கிங் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்தது என்ன அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் ஃபார் நான் முதலும் ரெசிடென்ஷியல் கோச்சிங் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ்க்கானது. ஸோ இப்போ வந்திருக்கிறது பேங்கிங்க்கானதுங்க. ஸோ ஓகேவா, இதுதான். ஸோ இப்போது இதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து புதுசாக வந்து வந்திருக்கு. ஸோ இதோட லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட் டேரெக்டாக நான் முதல்வன் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் லிஸ்ட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் என் பேர் இருக்குது ப்ரோ, அதுக்கு அடுத்து ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாங்க. நீங்கள் அந்த வாட்ச் நியூவில் இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இது டவுன்லோட் ஆகி உங்களோட ஃபோனில் சேவ் ஆயிருங்க. ஸோ இது வந்து PDFல வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த PDFல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் கோச்சிங் ஃபார் பேங்கிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடந்ததுக்கு அப்புறம் வந்து எத்தனை சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது, எத்தனை பேர் வரல அப்படிங்கிற செக் பண்ணிவிட்டு வெயிட்டிங் லிஸ்ட் வந்து விடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதன்படி வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த TNSTCன்றதை நான் முதல் இந்த அவங்களோட இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்போ எக்ஸாம் நடந்தது அப்படின்னா 14/7/2024 700 கேண்டிடேட்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. அதில் த கேண்டிடேட்ஸ் ஹூஸ் ரோல் நம்பர்ஸ் ஆர் ஃபவுண்ட் லிஸ்டட் பிலோ ஹவ் பின் ப்ரொவின்ஷியல் அட்மிட்டட் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு சிவி வந்து நடந்துச்சு. ஸோ அதில் நிறைய பேர் வந்து வந்திருக்க மாட்டாங்க. கிளாஸஸ்க்கான அப்டேட்டும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து போய் பார்த்துருங்க. ஸோ ஓகே, கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. நீங்கள் வந்து இந்த சிவி முடிஞ்சு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கலாம் போகிறதுக்குள்ள கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும், அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து முடிச்சிருவாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து த டேட் அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி அப்படின்னா, செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கெலாம், அதாவது இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கெலாம் எஸ்எம்எஸ் வழியாக அல்லது மெயில் வழியாக அவங்களோட மொபைல் நம்பருக்கு இல்லை இமெயில் ஐடிக்கு வந்து போயிடுங்க. ஸோ இப்போது இதில் நீங்கள் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் உங்களோட வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் இருக்குது, எஸ்எஸ்சி அந்த ரயில்வேஸோட வெயிட்டிங் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த ப்ரொசீஜரும் வந்து உங்களுக்கு இல்லைங்க. நீங்கள் வந்து பண்ண வேணாம், நீங்கள் வந்து வெயிட் பண்ணாலே வந்து போதுமானது. ஸோ உங்களுக்கு வந்து மெயில் இல்லைனா மெசேஜ் வந்து வருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக லிஸ்ட்டில் நேம் இருக்குது அப்படின்னா பயப்பட வேணாம். ஸோ உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ப்ரொசீஜர் என்னைக்கு அப்படிங்கிற டேட்டு எக்ஸாக்ட் டேட்டை மெயில் இல்லது மெசேஜில் சொல்லுவாங்க. ஸோ அப்படியும் வந்து சொல்லலை அப்படின்னா கால் பண்ணி வந்து சொல்லிடுவாங்க. ஸோ ஓகேவா, அது இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே இது வந்து நடந்துருங்க. ஸோ ஓகே, இப்போ கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ரெகுலர்லி செக் த நான் முதல்வன் வெப்சைட் வந்து அடிக்கடி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நோட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, இது வந்து ப்ரொவின்ஷியல் லிஸ்ட்டு தான், இது வந்து கன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டு கிடையாது. நீங்கள் வந்து சிவி ப்ராசஸை முடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ அதே மாதிரி நான் முதல்வன் ஷால் நாட் பி ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து வரக்கூடிய மெசேஜஸ் மெயிலு அதெல்லாம் வந்து உங்களோட மெயில் ஐடி நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தாலோ இல்லை மொபைல் நம்பரில் நெட்ஒர்க் சரியில்லை அப்படின்னு மெசேஜ் வராமல் இருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடந்துச்சு அப்படின்னா நான் முதல்வன் பொறுப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓகேவா, அதே மாதிரி த அட்மிஷன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் டு த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இஸ் ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் கிளைம். அதாவது நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லாமே டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணும்போது கொடுத்தது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ ஓகேவா, கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து அப்போனா தான் வந்து இவங்க வந்து இல்லைனா சர்டிஃபிகேட் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கணும், டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போயிருங்க ஒரிஜினல். அதே மாதிரி இஃப் எனி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் கிளைம் ஆர் ஃபவுண்ட் டு பி இன்கரெக்ட், ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ப்ரொவின்ஷியல் அட்மிஷன் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஓகேவா, அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக சொல்லுங்கள். அதேமாதிரி அதை சின்ன சின்ன தப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஒயிட் பேப்பர் ஒரு ஏ4 ஷீட் வந்து ரெண்டு வச்சுக்கோங்க, ஒரு பென் வச்சுக்கோங்க, உங்களோட ஃபோட்டோஸ் இருந்து எடுத்துகிட்டு போங்க சிவிஎப்போ. ஸோ ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இல்லை ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் எடுக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து எழுதி கொடுக்கலாம். ஸோ வந்து அந்த மாதிரி ஃபோட்டோ நான் ஒட்டி ஒயிட் பேப்பர் எழுதி தந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, ஸோ ஒரு டிக்ளரேஷன் மாதிரி எழுதி கொடுக்கணும், நான் இந்த மாதிரி இதான் இந்த இதுலேருந்து வர்றேன், ஸோ இப்படி வந்து செலக்டான என்னோடய நம்பர் இது, ஸோ நான் வந்து இப்படி வச்சுட்டு வந்துட்டேன் ஒரு சர்டிஃபிகேட், நான் அடுத்து கிளாஸ் ஆயிரும்போது எடுத்து வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் மைனர் மிஸ்டேக் விட்டுருப்பீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ரொம்ப பார்க்க மாட்டாங்க. அப்படி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் ஒயிட் பேப்பரில் எழுதி கொடுத்தா வந்து போதுமானது. ஃபால்ஸ் கிளைம் அப்படிங்கும்போது ரொம்ப இல்லாத ஒன்று இருக்குது அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணுங்க அப்படின்னா அதுதான் வந்து தப்புங்க. ஸோ அதுக்கு தான் வந்து அவங்க வந்து சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே, இதுதான் வந்து லிஸ்ட்டுங்க. ஸோ இதில் உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க,
அதே மாதிரி உங்களுக்கான நேம் வந்து கொடுத்துட்டு ரோல் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் நம்பரை செக் பண்ணாலும் சரி, ரோல் நம்பரை செக் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் டேரெக்டாக நேம் டைப் பண்ணி பார்த்தாலும் சரி. நேமில் சில பேருக்கு இனிஷியல் வந்து செக் பண்ணிக்கணும், சில பேருக்கு சேம் இனிஷியலாகவே வந்து வரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களோட ரோல் நம்பரையும் அப்ளிகேஷன் நம்பரையும் செக் பண்ணிடுங்க. ஸோ ஜென்டர் கொடுத்துருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு மார்க்ஸ் நீங்கள் எவ்வளோ அப்டைன் பண்ணியிருக்கீங்க, டோட்டல் மார்க்ஸ் இருக்குது, ஜென்ரல் கேட்டகரி என்ன கேட்டகரியெலாம் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து இருக்குங்க. ஸோ இவங்களும் ஃபஸ்ட்டு கேட்டகரி வைஸ் தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லா சீட்ஸையும் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இதில் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா, கிட்டத்தட்ட ஒரு 318 பேர் வந்து எடுத்திருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து இதில் நான் லாஸ்ட் இதில் சொன்ன மாதிரியே ரெண்டு வகையாக வந்து சொல்லியிருப்பேங்க. ஒன்று வந்து 318 சீட்டும் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும், ஸோ அதனால் 318 பேர் எடுப்பாங்க, இது ஒரு கேட்டகரி. இன்னொன்று வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, இன்னொரு வகை வந்து அப்படியே வந்து நீங்கள் இதை இது பண்ணணும். ஸோ 300 பாதி 150, ஸோ 18 9. ஸோ வந்து அப்போ உங்களுக்கு அந்த 159 சீட்டு தான் வந்து உங்களுக்கு வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகேவா, ஸோ அப்போ இதில் இப்போ நீங்கள் எவ்வளோ சீட்ஸ் வந்து கூப்பிட்றாங்களோ அதில் பாதி தான் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து யார் ஃபஸ்ட்டு போகிறா, அந்த ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படி வந்து யார் சீக்கிரம் முடிக்கிறா அந்த சர்டிஃபிகேட் ப்ரொசீஜரை, ஸோ அது அவங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து சிவிக்கும் வரமாட்டாங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில். ஸோ அதனால் அவங்க வந்து கரெக்டாக எவ்வளோ சீட்டு வேக்கண்ட்டாக இருக்கோ அவ்வளோ சீட்டு கூப்பிட்டாங்க அப்படின்னா அப்போ மறுபடியும் ஒரு வேக்கண்ட் விழுந்துடும், அப்போ செகண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து மேக்ஸிமம் டபுளாக தான் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இப்படி ரெண்டு விதமாக இருக்குங்க, ஒன்று இருக்கிற சீட்டுக்கு அப்படியே கூப்பிடுவாங்க, இல்லை அப்படின்னா டபுளாக கூப்பிடுவாங்க. அது நமக்கு தெரியாது அங்கே உள்ள என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சிவி உங்களுக்கு கொடுத்த டைமுக்கு ஒரு 1 hour 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து போயிருங்க பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா. ஸோ வெளியூர்லேருந்து போகிறவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்து போகிற மாதிரி ரீச் ஆகிற மாதிரி அங்கேருந்து ட்ரெயின் வந்து புக் பண்ணிடுங்க. ஸோ ஓகேவா, அப்போ நான் வந்து உங்களுக்கு அப்புறம் லேட் ஆகிடக்கூடாது, லேட் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு ரீசனால உங்களுக்கு வந்து சீட் இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நடந்தது அது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போது இதெல்லாமே லிஸ்ட்டுங்க, நீங்கள் உங்களோட நேம் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த PDF வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க. இதை தான் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஓகேங்க, அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம மெயில் பண்ண சொல்லியிருந்தோம் லாஸ்ட்டாக வந்து ஸ்டடி சர்க்கிள் அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கான அப்டேட் நான் இப்போ சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, மெயில் வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே வந்து பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இன்னும் அந்த வீடியோ உங்களுக்கு மெயில் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 16th ஸோ 16 செப்டம்பர் 16 வரைக்கும் நம்ம வந்து டைம் கொடுக்கலாங்க. ஓகேவா, நம்ம பிளான் படி செப்டம்பர் 17 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ 16 ஆஃப்டர்நூனுக்கு மேலே எல்லாருக்குமே வந்து மெயிலோ இல்லை காலோ இல்லை மெசேஜோ நம்ம வந்து நம்ம டீம்லேருந்து பண்ணிடுவாங்க. ஸோ வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 17 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ 16 17 அந்த டயத்துலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 16 ஆஃப்டர்நூன் வரைக்கும் நீங்கள் வந்து மெயில் தாராளமாக அனுப்பலாம். ஸோ அதுக்கப்புறம் அனுப்பாதீங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கே வந்து ஃபீல்டு ஓகே எனக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அனுப்ப வேணாம். ஸோ யாருக்கு வந்து கைடன்ஸ் எதுவும் இல்லை எனக்கு வந்து தேவைப்படுது ஸோ அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு புஷ் ஃபேக்டர் வந்து வேணும், ஸோ எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாகவே எப்பவுமே இருக்கணும், ஸோ அது வந்து எனக்கு எனக்குன்னு இருக்கணும், ஒரு லிமிட்டடான சீட்ஸு, ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி எனக்குன்னு ஒரு மென்டார் மாதிரி, அந்த மாதிரி மென்டார் இல்லை மென்டார் மாதிரி. ஸோ ஓகேவா, அந்த மாதிரி வந்து எனக்குன்னு ஒரு சப்போர்ட்டர் யாராச்சும் ஒரு வெல் விஷர் அந்த மாதிரி யாராவது வேணும், இல்லை எனக்கு வந்து டைம் டேபிள் போட்டு கொடுக்கணும், எனக்கு வந்து அப்பப்போ என்ன ஷெடியூல் அப்படின்னு சொல்லணும், சோர்சஸ் ஏதாவது இல்லைனா டவுட் ஏதாவது கிளாரிஃபை பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு நபர் வந்து எப்பவுமே இருக்கணும், ஒரு டீம் வந்து இருக்கணும் மெயினாக, ஒரு நபர் அப்படின்னு இல்லாமல் டீமில் யாருனாலும் கிளாரிஃபை பண்ணலாம்ல. ஸோ ஒரு டீம் மெம்பர்ஸ் வந்து ஒரு செட் வந்து இருக்கணும், அந்த செட்டில் அப்படியே கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் எப்போவுமே வந்து செட் இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மட்டும் வந்து தாராளமாக மெயில் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் மெயில் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து மெயில் பண்ணியிருக்கிறீங்க, எந்த மெயிலுமே பார்க்காமல ரிப்ளை ஏன் வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம 16th வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ரிப்ளை வந்து வந்துடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இன்றைக்கே 15 இல்லை, ஸோ நாளைக்கு மத்தியானத்தும் உங்களுக்கு வந்து நம்ம வந்து திருப்பி ரிப்ளை மெயில் வந்து வந்துடும் செலக்ட் ஆனவங்களுக்கு. ஓகேவா, ஓகே. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.